பிரச்சனைகள் எதிர்ப்புகள் மத்தியிலே பொறுமையா இருந்து வெற்றி பெறுவது எப்படி என்று கற்றுக் கொடுக்கிறது சங்கீதம் 37. வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. காரியத்தை வாய்க்க செய்வா, உன் சார்பில் செயலாற்றுவா. உன் காரியத்தை வாய்க்க செய்வா, சார்பில் செயலாற்றுவார். காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே நம்பீரு, காரியத்தை வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே நம்பீரு, காரியத்தை வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. மனம் பதராதே, தீயவன் செயல் குறித்து மனம் பதராதே. புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும். புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும். காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே நம்பீரு, காரியத்தை வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே நம்பீரு, காரியத்தை வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு.
வெகு விரைவில் நீதிமான் அனைவருக்கும் வெற்றி உண்டு. வெகு விரைவில் உடை நின்று கர்த்தரோ நடத்தி செல்வார், துரிதமா ஜெயம் தருவார். துணை நின்று கர்த்தரோ நடத்தி செல்வார், துரிதமா ஜெயம் தருவார். காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே நம்பியிரு, காரியத்தை வாய்க்க செய்வார், சார்பில் செயலாற்றுவார். காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே நம்பியிரு, காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு.